வணக்கம். இன்று நாம் சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங் பற்றி பார்ப்போம். இந்த சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங் என்பது மெஷின் லேர்னிங் என்னும் தொழில்நுட்பத்தின் ஒரு உபப்பிரிவாகும். இதனை பற்றி அறிந்து கொள்ளும் போது நாம் சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங் என்றால் என்ன என்றும், அதனது வகைகள் பற்றியும், அதனது பிரயோகங்கள் பற்றியும், அதனை உபயோகிப்பதால் ஏற்படும் நன்மை தீமை பற்றியும் ஆராய்வோம். கொழும்பில் மாலை வேளையில் எவ்வாறான வாகன நெரிசல் ஏற்படுகிறது என்பதை இப்படம் சித்தரிக்கிறது. இதன் போது ஒவ்வொரு வாகன ஓட்டுநரும் எந்த நேரத்திற்கு வீடு திரும்புவார்கள் என்பதை பல காரணிகள் தங்கியுள்ளது. உதாரணமாக, அந்த நாளின் காலநிலை, நேரம், விடுமுறை தினம் மற்றும் எந்த பாதை என்பதில் தங்கியுள்ளதென கூறலாம். சரி, இதற்கும் சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங்கிற்கும் என்ன தொடர்பு என்று சந்தேகம் அளலாம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு நபர் முன்கூட்டியே அவர் எந்த நேரத்திற்கு வீடு திரும்புவார் என கணிக்கலாம். இப்போது சூப்பர்வைஸ் லேர்னிங் எவ்வாறு தொழிற்படுகிறது என பார்ப்போம். உதாரணமாக, நம்மிடம் ஆப்பிள் பழங்களும் வேறு பழங்களும் இருக்கின்றன. ஒவ்வொரு பழத்திற்கும் அவை என்ன பழம் என்ற பட்டியலும் நம்மிடம் இருக்கின்றன. இப்போது சூப்பர்வைஸ் லேர்னிங்கால் உருவான மாடலை பயன்படுத்தி புதிதாக ஒரு பழத்தை இந்த மாடலினுள் புகுத்தினால் அது சரியாக என்ன பழம் என்பதை தெரியப்படுத்தும். இதுவே சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங். இந்த மாடலை தயார் செய்வதற்கு அதன் இன்புட்டாக நாம் பல தரவுகளை கொடுக்க வேண்டும். உதாரணமாக, ஒவ்வொரு பழத்தினதும் நிறம், வடிவம், அதன் கட்டமைப்பு போன்ற தகவல்கள். இந்த தரவுகளுடன் அது என்ன பழம் என்ற பட்டியலையும் செலுத்த வேண்டும். இவ்வாறு நாம் பல டேட்டாக்களை கொடுக்கும் போது கணித கணிப்புடலை பயன்படுத்தி ஒரு மாடலை இந்த தொழில்நுட்பம் உருவாக்கும். இறுதியாக ஒரு புதிய தரவை, அதாவது முதலே கொடுக்கப்படாத தரவை செலுத்தும் போது அந்த மாடல் அது என்ன பழம் என்பதை அறிவிக்கும். இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்கை நாம் இரு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று கிளாசிபிகேஷன், மற்றது ரிக்ரெஷன். ரிக்ரெஷன் என்பது சூப்பர்வைஸ் லேர்னிங் மாடலில் இருந்து ஒரு எண் தொடர்பான அவுட்புட்டை பெறுவது. உதாரணமாக, ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வீட்டின் பெறுமதி என்ன என்பதை கணிப்பிடுவதாகும். இந்த படத்தை ஒரு வரைவை பயன்படுத்தி கணிப்பிடலாம். இதில் எக்ஸ் அச்சில் என்ன மாதம் என்றும் ஒய் அச்சில் வீட்டின் பெறுமதியை குறிப்பிடுவதன் மூலம் ஆகஸ்ட் மாத வீட்டின் பெறுமதியை கணிப்பிடலாம். இதுவே ரிக்ரெஷன் ஆகும். கிளாசிபிகேஷன் என்பது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் மாடலில் இருந்து அவுட்புட்டை வகுப்புகளாக பிரிப்பதாகும். உதாரணமாக, இந்த படத்திலிருந்து ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு பழங்களை புள்ளடியிட்ட கோட்டிலிருந்து பிரித்தறியலாம். இதுவே கிளாசிபிகேஷன் ஆகும். கிளாசிபிகேஷனை பயன்படுத்த சப்போர்ட் வெக்டர் மெஷின், ரேண்டம் ஃபாரஸ்ட், கேனியரஸ் நெய்பர், டிசிஷன் ட்ரீ போன்ற வழிமுறைகளை பின்பற்றலாம். ரிக்ரெஷனை பயன்படுத்த ரிக்ரெஷன் ட்ரீ, பேஷியன் மாடல், ரிக்ரெஷன் அனாலிசிஸ் போன்றவற்றை பின்பற்றலாம். இப்போது இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்கின் பயன்பாடுகளை பார்ப்போம். ஸ்பேம் டிடெக்ஷன் என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட இமெயில் தகவலானது உண்மையா போலியா என்பதை கண்டறிவது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் ஒருவரது ஜீனை வைத்து அவருக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி அறிவது. ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷனில் ஒரு பொருளின் படத்தை கொண்டு அது என்ன பொருள் என்று கண்டறிவது. ஃபியூச்சர் சேல் ப்ரெடிக்ஷன் என்பது ஒரு பொருளின் விற்பனை மற்றும் லாபம் பற்றி கண்டறிவது. வெதர் ஃபோர்காஸ்டில் இன்று எவ்வாறான காலநிலை என்பதை பற்றி அறிவதாகும். இந்த லேர்னிங் மாடலின் நன்மைகள் என்ன என்று பார்ப்போம். இது ஒரு எளிமையான மாடல் ஆகும். தரவுகளை செலுத்துவதன் மூலம் அவுட்புட்டை கண்டறியலாம். இந்த மாடலில் நாம் இலகுவாக அதன் வகுப்புகளை கண்டறியலாம்.
தரவுகளை பயன்படுத்தி அதன் அவுட்புட்டை உய்த்தறியலாம். அத்துடன் இந்த மாடலை இலகுவாக அதன் பரிமாணங்களை சரி செய்வதனூடாக அதன் வினைத்திறனை அதிகரிக்கலாம். நன்மைகள் இருந்த போதிலும் இதில் சில தீமைகளும் உண்டு. இந்த மாடல் தரவுகளிலிருந்து தன்னை தயார் செய்வதற்கான நேரம் அதிகம். தரவுகளை முதலில் சுத்தப்படுத்தி நல்ல டேட்டாவாக மாற்றுவது ஒரு பெரும் சவால்தான். அடிக்கடி இம்மாடலை அப்டேட் செய்தல் வேண்டும். இந்த மாடல் இலகுவில் ஓவர்ஃபிட் ஆகிவிடும். ஓவர்ஃபிட்டிங் உகந்ததல்ல. இதுவே இந்த சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங் பற்றிய சிறு குறிப்பு. நன்றி.